99 மிகச்சிறந்த புத்தகங்கள்ல இருந்து அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரியை மட்டும் பார்க்கறது தான் நம்ம சேனல்ல வரக்கூடிய 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக்ஸ். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரியை தான் பார்க்க போறோம். இது 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக்ஸ் செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் 14. இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படின்ற இந்த புத்தகம் வெளிவந்து எத்தனை ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 1990 காலகட்டத்தில் வந்திருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க, அதற்கும் முன்னாடி 1980, அதற்கும் முன்னாடி 1960, அதற்கும் முன்னாடி 1950, அதுக்கும் முன்னாடிங்க 1949 ஆண்டு வெளிவந்த புத்தகம் தான் இது. கிட்டத்தட்ட இந்த புத்தகம் வெளிவந்து 74 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சுங்க. அவ்வளோ பழைய புத்தகம் தான். ஆனால் இன்றைக்கும் முதலீடுகளுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான புத்தகங்களுக்கும் பைபிள் அப்படின்னு இந்த புத்தகத்தை சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் பெருசாக சம்பாதிச்ச ஒரு மிகப்பெரிய முதலீட்டாளர் பேர் சொல்லுங்கன்னா யார் பேரை சொல்லுவீங்க? கண்டிப்பாக வாரன் பஃபட் பேர் சொல்லுவீங்க. வாரன் பஃபட்டே இந்த புத்தகத்திலேருந்து தான் முதலீடு சம்மந்தமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாராம். அந்தளவுக்கு வாரன் பஃபட்டுக்கே முதலீட்டை சொல்லிக் கொடுத்த புத்தகம் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வரி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் முதலீடு பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குங்க, அதாவது பணவீக்கம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பாக சேமிக்கணும், சேமிச்ச பணத்தை முதலீடு பண்ணணும். விலைவாசி ஏற்றம் இன்ஃப்ளேஷன் பற்றி நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் நினைக்கிறேன். இப்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி 2002-2003 அந்த காலகட்டத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது மாதம் எவ்வளோ பணம் இருந்தால் அந்த குடும்பம் ஓரளவுக்கு வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வெறும் 2000 ரூபாய் இருந்தாலே போதும், அப்பா அம்மா ரெண்டு குழந்தைகள் அந்த மாதிரி 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு வெறும் 2000 ரூபாய் இருந்தால் போதும் அந்த குடும்பத்தை அந்த மாதம் நடத்த முடியும். ஆனால் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை ஓட்டணும்னா மினிமமாக 20,000 ரூபாயாவது தேவைப்படுதுங்க. நான் சொல்கிறது மினிமமாக 20,000 ரூபாய். வாடகை கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி, பஸ் ஃபீஸு, சாப்பாடு செலவு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பார்த்தா மேக்ஸிமம் இன்னும் எவ்வளோ வேணால் செலவு ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போது இந்த 20 வருடங்களில் கிட்டத்தட்ட 10 மடங்கு நம்ம அதிகமாக செலவழிக்க வேண்டியது இருக்கு. அதாவது ஒரு குடும்பத்துக்கு 2000 ரூபா செலவழிச்சுதாங்க அப்படின்னா, இப்போது அதே குடும்பம் 20,000 ரூபா செலவழிச்சாதான் அந்த நடுத்தர வாழ்க்கையாவது வாழ முடியும். அப்போது இன்னொரு 20 வருஷம் கழித்து 2043 ஒரு நடுத்தர குடும்பம் அந்த மாதத்தை ஓட்டணுன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதே போல் 10 மடங்காகும். அதாவது 2,00,000 ரூபா அந்த குடும்பத்துக்கு செலவாகும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா? இதே மாதிரி தான் 2002 இன்னொரு 20 வருஷம் கழித்து ஒரு குடும்பத்துக்கு 20,000 ரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அடப்போப்பா அவ்வளோலாம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அதான உண்மை. அதே மாதிரி தான் இன்னொரு 20 வருஷம் கழித்து ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு 2,00,000 ரூபாய் மாதத்துக்கு செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு விலைவாசி ஏறி இருக்கும். சரி, 2,00,000 அப்படின்றத நீங்கள் நம்பலைனாலும் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு 1,50,000 2,00,000 ரூபாயாவது செலவாகும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. அப்போது மாதம் மாதம் நீங்கள் 1,50,000 சம்பாதிச்சாதான் உங்களால் ஒரு நடுத்தர குடும்பம் வாழக்கூடிய வாழ்க்கையாவது வாழ முடியும். இல்லைனா வறுமை கோட்டுக்கும் கீழே உள்ளவர்கள் நிலைமைக்கு போயிடுவீங்க. அப்போது மாதம் 1,00,000 to 1,50,000 ரூபாய்க்கு சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிச்சா தான் அந்த மாதத்தை ஓட்ட முடியும். இதற்காக தான் நீங்கள் சம்பாதிக்கும் போதே சேமிங்க, சேமித்த பணத்தை சரியாக முதலீடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்னென்ன வகையான முதலீடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நமக்கு காலங்காலமாக தெரிஞ்சது தங்கத்தில் தான் முதலீடு பண்ணுவாங்க, இல்லை நிலத்தில் முதலீடு பண்ணுவாங்க. இந்த 2 முதலீடுகள் தான் நம்ம வீட்டில் அதிகமாக பண்ணக்கூடிய முதலீடுகள். இதை தாண்டி பேங்க்கில் எஃப்டி போடுவாங்க, இல்லை சீட்டு போடுவாங்க, இல்லை எல்ஐசிலேயோ பேங்க்லேயோ 10 வருஷம் இவ்வளோ பணம் கட்டணும், 12 வருஷம் கழித்து உங்களுக்கு பணம் இவ்வளோ ரிட்டர்ன்ஸோடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான திட்டங்களில் முதலீடு பண்ணுவாங்க. இதை தாண்டி ரொம்ப ரொம்ப வெகு சில மக்கள் தான் டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ முதலீடு பண்ணுறாங்க. ஏன் வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறதில்லை அப்படின்னா அவங்களுக்கு பயம்தான் காரணம். இப்போ வந்துட்டு இன்னைக்கு ரேட்டுக்கு தங்கத்தில் நம்ம ஒரு 50,000 ரூபா முதலீடு பண்ணோம் அப்படின்னா இன்னொரு 1 வருஷம் கழித்து அது 53,000 ஆகலாம், இல்லை 55,000 கூட ஆகலாம். ஆனால் அது 40,000 குறைய வாய்ப்பே கிடையாது, இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கி நம்ம நிலத்தில் முதலீடு பண்ணுறோம், ஒரு நிலத்தில் போயிட்டு 5,00,000 ரூபா முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிலத்தோட மதிப்பு அடுத்த 1 வருஷம் கழித்து 6,00,000 ஆகலாம், 7,00,000 ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த நிலத்தோட வேல்யூ 4,00,000 குறைய வாய்ப்பே இல்லை, இல்லையா? ஆனால் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணோம் அப்படின்னா 1,00,000 ரூபா முதலீடு பண்ணோன்னா அது 1,50,000 மாறலாம். அதே நேரத்தில் நம்ம பண்ண 1,00,000 ரூபா முதலீடு 80,000 ரூபாயாக குறையவும் வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற பயத்தினால மட்டும்தான் நிறைய பேர் பங்கு சந்தையில் முதலீடு பண்ண மாட்டுறாங்க. அப்போ நம்ம பங்கு சந்தையில் முதலீடு பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பா பண்ணணும். இந்த கேள்விக்கு இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஒரு வரியில பதில் சொல்றாரு. அதாவது, சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டிங் இஸ் அபவுட் மேனேஜிங் ரிஸ்க் ப்ராப்பர்லி, நாட் அவாய்டிங் இட். வெற்றிகரமான முதலீடு என்பது ஆபத்தை சரியாக நிர்வகிப்பது, அதை தவிர்ப்பது அல்ல. அதாவது, பங்குச்சந்தை கொஞ்சம் ஆபத்தானது தான், ஆனால் அது எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம தங்கத்தில் முதலீடு பண்ணி நிறைய லாபம் அடைவதை விட, நிலத்தில் முதலீடு பண்ணி லாபம் அடைவதை விட பங்குச்சந்தையிலிருந்து அதிகமான லாபத்தை நம்மளால் எடுக்க முடியும். அதனால் பங்குச்சந்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க, அதை தயவு செய்து தவிர்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு, இப்போ பைக் ஓட்டுறதுங்கிறது ஆபத்தான விஷயந்தான். பைக்கில் வேகமாக போனோம் அப்படின்னா விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் பைக்கில் போகவே மாட்டேன், எங்கே போனாலும் ஒன்று நடந்து போவேன், இல்லை சைக்கிளில் தான் போவேன் அப்படின்னு சொன்னால் அது முட்டாள்தனமாக இருக்கும் இல்லையா? நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பைக் ஓட்ட கற்றுத்தருவோம், எப்படி சரியாக பைக் ஓட்டுறது அப்படின்னு கற்றுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லித்தருவோம் இல்லையா? அதே மாதிரி தான் பங்குச்சந்தையும் ரொம்ப ஆபத்தானதெல்லாம் இல்லை, சரியாக அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கற்றுக் கொடுங்க. சரி, பங்குச்சந்தை பற்றி நம்ம எப்படி கற்றுக்கலாம்? யாரையும் நம்பாதீங்க, நீங்களாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக பங்குச்சந்தை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு காலத்துக்கு முன்னாடி பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இன்டர்நெட்லாம் வந்த பிறகு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணலாம். ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி, சிறந்த பங்கை தேர்ந்தெடுப்பது எப்படி, அதில் எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே நீங்கள் நெட்டில் இருந்தே கற்றுக்கலாம். யாரையுமே கேட்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக நெட்லேயே உங்களுக்கான கேள்விகளை கேளுங்க. யூடியூப்பில் இதற்கான பதில்கள் நிறைய இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பங்குச்சந்தையில், மியூச்சுவல் ஃபண்டில் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக முதலீடு பண்ண முடியும், உங்கள் பணத்தை இன்னும் ஈஸியாக பெருக்க முடியும். நெட்டில் யூடியூப்பில் இதுக்கான கேள்விகளை கேளுங்க. அப்புறமும் உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் கூட நம்பர் கூட நீங்கள் வந்து உங்கள் டவுட்டை கேளுங்க. என்னால் இது பற்றின உங்களுக்கு டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களால் ஒவ்வொரு மாதமும் ஒரு 100 ரூபாய் சேமிக்க முடியும் அப்படின்னா அதிலிருந்து ஒரு 50 ரூபாய் நிலத்தில் முதலீடு பண்ணுங்கள், 30 ரூபாய் தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள், 20 ரூபாயாவது பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுங்கள். நான் உதாரணத்துக்கு 100 ரூபான்னு சொன்னேன். இதே மாதிரி உங்களால் மாதம் எவ்வளவு சேமிக்க முடியுமோ அதிலிருந்து ஒரு 20% மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ பங்குச்சந்தையிலையோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை பற்றியெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்ட பிறகு 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தொகையை இன்னும் அதிகரிங்க. லாங் டேர்மாக பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பங்குச்சந்தை ஆபத்தானது, பங்குச்சந்தைனா சூதாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் முதலீடு பண்ணாமலே இருக்காதீங்க. அந்த ஆபத்தை எப்படி சரியாக நிர்வகிப்பது அப்படின்னு கற்றுக்கோங்க. இதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிகச்சிறந்த வரியும் சொல்லுது. சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டிங் இஸ் அபவுட் மேனேஜிங் ரிஸ்க் ப்ராப்பர்லி, நாட் அவாய்டிங் இட். இதுபோல் 99 சிறந்த புத்தகங்கள்லேருந்து 99 சிறந்த வரிகளை மட்டும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த எபிசோடை தொடர்ந்து பாருங்கள். இதற்கு முன்னாடி இருக்க எபிசோடெலாம் பார்க்கணுன்னா 99 கோட்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் பாருங்கள். இதுபோல் மிகச்சிறந்த 50 திருக்குறள்கள், புத்தகத்துக்குள்ளே வரக்கூடிய குட்டி குட்டி கதைகள், இதெல்லாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயிர்.